கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துலேயே ஒரு வருஷத்துலேயே 135 தடவை இன்கர்ஷன்ஸ்னு போட்டிருந்தாங்க படைகள். அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் எங்களதுன்றாங்க. பார்டர் டிஸ்பியூட்டில் அவங்களோட மோசமாக நடந்துக்கிறவங்க யாரும் கிடையாது. ஆனால் இந்தியாவும் சீனாவும் நல்லுறவு வேண்டும் என்று சொல்ல இங்கே பலர் தயாராக இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அமெரிக்கா உறவை ஏற்றுண்டு சீனாவை அமுக்க முடிஞ்சதுன்னா அமுக்கணும்னு நான் சொல்கிறேன். சைனா இஸ் அ மோஸ்ட் அன்டிபெண்டபிள் நெய்பர். நமக்கு அதனால் இடைஞ்சல் தான் வருமே முடியும். அதே சமயத்தில் ஓப்பனாக விரோதம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ கருணாநிதி ராமதாஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். மகாபாரதத்தில் ஒரு கதை, ஒரு மர பொந்துலேருந்து ஒரு எலி வெளியில் வந்து கொஞ்சம் அப்படி சுற்றலான்னு இற தேடலான்னு. அந்த சமயத்தில் ஒரு பூனை வந்துடுது. இதுக்கப்புறம் திரும்பி பொந்து உள்ளே போயிடுது. அப்போது அந்த பூனை சொல்லிது, இல்லை நீ வெளியில் வா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இது சொல்லிது, நான் வரமாட்டேன், நான் உனக்கு இற உனக்கு, நீ என்னை சாப்பிட்றவன், நீ நான் போய் ஒன்றை நம்பி எப்படி உள்ள வரமாட்டேன். அந்த சமயத்தில் ஒரு வேடம் வந்து வலையை விரித்தான். அந்த வலையில் பூனை மாட்டின்னு எடுத்து, பூனை மாட்டின்னு உடனே எலி தைரியமாக வெளில வந்துடுது. அந்த பூனை, நீ இப்போ என்ன நெட்டை கட் பண்ணி விட்டுரு, பல்லால் கடிச்சு நான் தப்பிச்சிக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ்னு பூனை கேட்டுது. எலி சொல்லித்து, நான் உன்னை கட் பண்ணி விடலாம், ஆனால் நீ என்னை சாப்பிட்ருவியே அப்படின்ற சமயத்தில் பாம்பு வந்து ஒரு பக்கம். எலி பாம்பு தன்னை விழுங்கிட போகிறதுன்னு பார்த்து இன்னொரு பக்கம் கீறி, இதுக்கு நடுவில் நம்ம மாட்டேன்னு சாவோன்னு எலி என்ன பண்ணித்து பூனை கிட்டே பேரம் பேசித்து, ஆல்ரைட் நான் உனக்கு வலையை கட் பண்ணி விட்றேன், ஆனால் இப்போ நீ எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும், உன் மடியில் நான் படுத்துப்பேன், இது ரெண்டு அண்ணன் போன அப்புறம் நான் உனக்கு கட் பண்ணி விட்றேன் சரின்னு பூனை உத்துன்னு எடுத்து. எலி அங்கே போய் படுத்து கொண்டது, பாம்பும் கீரியும் போய்விட்டன. பூனை வந்து எலியை பார்த்து, சரி அது ரெண்டு போயாச்சு, இப்போ வலையை கட் பண்ணி விடு, இது நான் மாட்டேன்னு எலி வார்த்தை கொடுத்திய, கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறேன், ஆனால் அதுக்கு டைம் இருக்குது, இந்த வேடம் வருவான், அவன் கிட்ட வந்த உடனே நான் வலையை கட் பண்ணி விட்றேன். அப்போ உனக்கு வந்து அந்த வேடம் கிட்டேன்னு தப்பிச்சுக்கணுன்றது தான் உனக்கு மெயின் ஐடியாவாக இருக்கும். அப்போ நீ என்ன மறந்துடுவேன், அப்போ தான் கட் பண்ணுவேன். சரி அதே மாதிரி வேடம் வந்தான், கிட்ட வந்து வலையை எடுக்க போகிற சமயத்தில் இது குதிரை விட்டுடுத்து பூனை ஓடி போச்சு, வேடம் ஏமாந்து போய் போயிட்டான். அதுக்கப்புறம் இது பொந்து உள்ளே போயிடுது. பூனை திரும்பி, நீ எனக்கு உதவி பண்ணிட்டேன், நானும் உனக்கு உதவி பண்ணிட்டேன், அதனால் இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த கதை எங்கிட்ட வேண்டாம். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நெசசிட்டி வந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது, அந்த நெசசிட்டி போச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சு, போகணும். இந்த மாதிரி தான் சைனா மாதிரி நாடுகள்கிட்ட நாம இருக்கணும்ன்றனா.